வணக்கம். டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் ஐங்கரன் கஸ்தூரி. முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒன்றிணைவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அழைப்பு விடுத்துள்ளார். நவீன போக்குகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த மே தினத்தை எடுத்துக்கொள்வோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். தனது தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வதேச தொழிலாளர் தினத்தின் 138வது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றோம். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலுக்கூடாக பணியாற்ற வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யும் அந்த எல்லையற்ற அர்ப்பணிப்பின் பலன்களை நாட்டில் கண்டுகொள்ளலாம். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கணிசமான அளவிற்கு குறைத்து ரூபாயை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். உழைக்கும் மக்களை தொடர்ந்து வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. போராட்டமின்றி அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எஸ்விசம மற்றும் உரிமைய திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டிற்காக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்துடன் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகங்கொடுக்கும் நிலையிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். வளமையான மே தின கொண்டாட்டத்திற்குள் மட்டுப்படுத்தாமல் நவீன போக்குகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த மே தினத்தை எடுத்துக்கொள்வோம் என அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். நெருக்கடி தாக்கிய வேளை தப்பியோடாதவரே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா என ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளார் என ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் அவர் நெருக்கடியின் போது அச்சமடைந்து ஓடாதவர் என தெரிவித்துள்ளார். 18 மாதங்களுக்கு முன்னர் நாடு முன்னொருபோதும் இல்லாத மிக மோசமான நெருக்கடி நிலையில் சிக்கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக மின்சார துண்டிப்பு காணப்பட்டது. எரிபொருளுக்காக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. பணவீக்கம் மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டிருந்தது. அநேக வர்த்தகங்கள் வீழ்ச்சியடையும் நிலையில் காணப்பட்டன. மக்கள் ஜனாதிபதியை வீழ்த்தினார்கள். இலங்கையில் தற்போது ஸ்திரத்தன்மை மீண்டும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பணவீக்கம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. மின் துண்டிப்பும் எரிபொருளுக்கான வரிசைகளும் கடந்த கால விடயங்களாகிவிட்டன. பல இலங்கையர்களுக்கு இன்னமும் வாழ்க்கை கடினமாக உள்ளது. பல பொருளாதார வலைகள் காணப்படுகின்றன. ஆனால் இலங்கை தற்போது எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கலாம். நெருக்கடி தாக்கிய வேளை தப்பி ஓடாதவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா என தெரிவித்தார். வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலாளர் ஏ பிரதாபன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூத்திலேவன், ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானும், பிரதேச துணைக்குழு அதிகாரிகளும் மாவட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி, விவசாயம், வனவளம், கூட்டுறவு போன்ற விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டன. கமக்கார அமைப்பிற்கும் விவசாயிகளுக்கும் இடையே இதன்போது முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் அபிவிருத்தி குழு தலைவரால் விசாரணையை மேற்கொள்ள விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமிக்க முடியாது என இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்திற்கு பிரதம நீதியரசரை தவிர நீதிபதிகளை நியமிக்க முடியாது என உயர் நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்துள்ளது. சட்டத்தரணி சரித் மகிபுத்ரா தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பாக நியாயமான தீர்வை வழங்கும் கட்சிக்கு ஆதரவளிக்க முடியும் என கர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது தம்மை பற்றி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் பொய்யானவை என கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நேற்று விசேட அறிக்கை வெளியிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பாக நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்துமாறு அன்றிலிருந்து இன்று வரை அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தகைய தீர்வை வழங்கும் எந்தவொரு கட்சிக்கும் வாக்களிக்க இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஊக்குவிக்க விரும்புகின்றேன் என குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சோல்ஹெய்ம் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சோல்ஹெய்ம் உள்ளிட்ட குழுவினர் நேற்று யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதிக்கு விஜயம் செய்தனர். தப்ரவேன் கடல் உணவு நிறுவனத்திற்கு சென்ற குழுவினர் நிறுவனத்தை பார்வையிட்டு பணியாளர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். இதன்போது நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் குலாட்டி ஹிமான், தப்ரவேன் கடல் உணவு நிறுவன இயக்குநர் தேமோதே ஒரேலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வவுனியா நகரில் நேற்று வீதி போக்குவரத்து நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன. வவுனியா நகர பகுதியில் போக்குவரத்து போலீசாரால் நேற்று வீதி போக்குவரத்து நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையில் போக்குவரத்து போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். நகரில் அதிக சன நடமாட்டம் மிக்க பகுதிகளான பசார் பகுதியில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பசார் வீதியிலிருந்து பள்ளிவாசல் சந்தை நோக்கி செல்லும் போது 0, 2, 4, 6, 8 திகதிகளில் பசார் வீதியின் வலதுபுறமாகவும் 1, 3, 5, 7, 9 திகதிகளில் வீதியின் இடதுபுறமாகவும் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. 2 வார கால பகுதியில் இதன் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்த பின்னர் நகரின் ஏனைய வீதிகளிலும் போக்குவரத்து ஒழுங்குகளை மேற்கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கடற்றொழில் அமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க உபதலைவர் நவர்ணகுலசிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கடற்றொழில் அமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர் தினத்தினை புறக்கணிக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க உபதலைவர் நவர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று வடமராட்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு நேரம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு வழியில்லா நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அரசியல்வாதிகளும் அவர்களால் இயங்குகின்ற சில அரசாங்க உத்தியோகத்தர்மார்களும் சட்டதூரமான தொழில்களுக்கு முன்னுரிமையை வழங்கி இன்றைக்கு தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டினிச்சாவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையின்படி சரியான ஒரு அமைப்போல் இருந்தால் தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்தி எமது மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்துருக்கலாம். தொழிலாளர்கள் எல்லாம் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு கேட்க இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது?
கடத் தொழிலாளர் வந்து முற்றுமுழுதாக நாங்கள் வந்து இந்த தொழிலாளர் சினத்தை வந்து நாங்கள் புறக்கணிக்கத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அமைச்சர் அங்காலே அந்த மக்களே இந்த மக்களே முட்டா விட்டு பவனி பார்த்துருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லி சொல்கிறாலே தவிர இன்றைய வரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை, செய்வரையும் இல்லை. இந்த மக்களை உசுப்பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு எங்கள் இந்த இந்தியா கடத்தொழில் ரோபுகளை எங்களையும் வந்து முட்டா விட்டு மோத விட்டுட்டு பவனி பார்க்குறாலே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராமின் 19 ஆண்டு நினைவு தினம் நேற்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராமின் 19 ஆண்டு நினைவு தினம் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு ஊடகவியலாளர்களால் சிவராமின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தர்மரத்னம் சிவராம் என்ற ஏற்பெயர் கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராம் தராகி என்ற புனை பெயரிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பல பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை எழுதி வந்தார். இந்நிலையில் 2005 ஆண்டு கொழும்பு பம்பலப்பட்டி பகுதியில் வைத்து இனம் தெரியாதோரால் கடத்தப்பட்ட சிவராம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் சவால் கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலக நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்துள்ள அரசாங்க அதிபர் சவால் கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் வேபர் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் கே மகேசன் கலந்து கொண்டார். அரசாங்க அதிபர் சவால் கிண்ணம் 2024 மட்டக்களப்பு மாவட்டத்தில் செயற்படும் சகல அரசு திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள், சபைகள், வைத்தியசாலைகள், கிழக்கு பல்கலைக்கழகம் உட்பட சகல நிறுவனங்களிலும் இருந்தும் ஆண்கள் சார்பாக 60 அணிகளும் பெண்கள் சார்பில் 16 அணிகளுமாக 76 அணிகள் பங்கேற்கின்றன. மாவட்டத்தின் நலன்களுக்கான செயற்படும் சகல அரசு நிறுவனங்களுக்கும் இடையே நட்புறவையும் உத்தியோகத்தர்கள் உலா நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆரம்ப நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சின் செயலாளர் ஓ சிவராஜா, மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சனி ஸ்ரீகாந்த், காணி பகுதிக்கான மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் நவரூப ரஞ்சினி முகுந்தன், உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன், மாவட்ட செயலக அதிகாரிகளான கணக்காளர் எம் வினோத், கே மதிவண்ணன் உட்பட அரசு அதிகாரிகள், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளருக்கு மாவட்ட விளையாட்டுத்துறை மேம்பாடுகள் தொடர்பில் அரசாங்க அதிபரால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறந்த சேவைகளை வெளிப்படுத்திய போலீசாருக்கு சேவை நலன் சன்மானம் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான சேவை நலன் சன்மானம் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகணவின் பணிப்புரைக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அமில் எதிரிமான தலைமையில் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உதித்த லியனகே அதிதியாக கலந்து கொண்டார். கடந்த 3 கால பகுதியில் சிறந்த சேவையை வெளிப்படுத்திய போலீசார் இந்த சன்மானம் வழங்கப்பட்டது. அத்தோடு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கணித ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றியீட்டிய மாணவிகளுக்கு கௌரவம் அளிக்கப்பட்டது.
கணித ஒலிம்பியாட் போட்டியில் வெற்றியீட்டிய மட்டக்களப்பு மீரா உடை அல் ஹிதாயா மகா வித்தியாலயத்தில் தரம் ஆறில் கல்வி கற்கும் மாணவிகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று நடைபெற்றது. வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை அதிபர் ஏ ஜே மர்சூக் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர் எம் ஹெச் எம் ரமேஷ், ஓட்டமாவடி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கே பி எஸ் ஹமீட் உட்பட கல்வி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பாடசாலையிலிருந்து தேசிய மட்ட கடந்த ஒலிம்பியாட் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட எம் ஹெச் ஐனி பதுல் சர்வதேச மட்ட கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.